நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகே தாமரைக்குளத்தில் நாகை தெற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி சார்பில் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. நாகை தெற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் சத்தியமூர்த்தி ஏற்பாட்டில் மாவட்டம் முழுவதும் 10,000 மரக்கன்றுகள் நடும் பணியை தமிழக மீன் வளர்ச்சிக் கழகத்தின் தலைவரும் நாகை தெற்கு மாவட்ட பொறுப்பாளருமான கௌதமன் மரக்கன்றுகளை நட்டு தொடங்கி வைத்தார். நாங்க பாருங்க அண்ணா, யாருண்ணா செல்லு ஓகே, தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊத்துங்க. இந்நிகழ்ச்சியில் நாகை நகரமன்ற தலைவர் மாரிமுத்து, நகரமன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார், நகரமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலய பகுதிகளில் உதவிக்கரங்கள் அமைப்பு சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி வேளாங்கண்ணி பேராலய பகுதிகளை சுற்றியுள்ள ஆதரவற்றோர், மனநிலை பாதிக்கப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு கொரோனா பெருந்தொற்று தொடங்கிய காலத்திலிருந்து உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி உதவிக்கரங்கள் தொண்டு நிறுவனம் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. பேராலயம் முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் உதவி பங்கு தந்தை அற்புதராஜ் உணவுப் பொட்டலங்களை புனிதம் செய்து அனைவருக்கும் வழங்கினார். அர்ப்பணிப்பு உணர்வோடு தொடர்ந்து 2 ஆண்டுகளாக தொய்வின்றி இச்சேவையை செய்து வரும் இவ்வமைப்பிற்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். இந்நிகழ்விற்கு அவ்வமைப்பின் நிறுவனர் ஆண்டனி ஜெயராஜ் கலந்து கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கூளையார் கிராமத்தில் வனத்துறையின் ஆமை குஞ்சுகள் பொறிப்பகம் செயல்பட்டு வருகிறது. பழையாறு முதல் திருமுல்லையவாசல் வரையிலான கடலோர பகுதிகளில் சேகரிக்கப்படும் ஆமை முட்டைகள் இந்த பொறிப்பகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொறித்த ஆமை குஞ்சுகளை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதா, சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், வன உயிரின காப்பாளர் டேனியல் ஆகியோர் கடலில் விட்டனர். எல்லாம் திரும்பி வருது, எல்லாம் போயிடும், போயிடுமா? ஆ, போயிடும். தண்ணிக்கு சார் இல்லை, லாங்கில் ஒன்று எடுத்துக்கோ. அரிய வகை ஆமை இனமான ஆலிவர் ரெட்லி பசிபிக் பெருங்கடல் பகுதியில் மட்டுமே வசிக்கும். இவ்வகை ஆமையானது ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் இனப்பெருக்கத்திற்காக தமிழக கடற்கரை பகுதிக்கு வரும் ஆமைகள்
ஒவ்வொன்றும் சுமார் 150 முதல் 180 முட்டைகள் வரை இடும். இவ்வாறு கடற்கரை மணல் பரப்பில் ஆமைகள் இடும் முட்டைகளை சேகரித்து வனத்துறைக்கு சொந்தமான ஆமை குஞ்சுகள் பொறிப்பகத்தில் பாதுகாப்பாக வைத்து பராமரிக்கப்படுகின்றன. இதில் இவ்வாண்டு கூளையார் கடல் பகுதியில் ஆமைகள் இட்ட சுமார் 32,000 முட்டைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மூன்றாவது கட்டமாக 2,200 குஞ்சுகள் முட்டையிலிருந்து பொறித்து வெளிவந்தது. அரிய வகை இனமான ஆலிவர் ரெட்லி ஆமை குஞ்சுகளை மாவட்ட ஆட்சியரும் சட்டமன்ற உறுப்பினரும் இணைந்து கடலில் விட்டனர். இதுவரை 3 கட்டங்களாக 15,572 ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டுள்ளது. விடப்பட்ட ஆமை குஞ்சுகள் இந்நாளிலிருந்து மீண்டும் 8 ஆண்டுகள் கழித்து இனப்பெருக்கத்திற்காக இதே கடற்பகுதிக்கு வரும் என்று வனத்துறையினர் தெரிவித்தார். உடன் சீர்காழி வனத்துறையினர், காவல்துறையினர் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டனர். நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.